ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அறிவன் கனகராஜ். இன்ஃபினிட்டி திரையிலிருந்து திருச்சிற்றம் படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான 9 காரணங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, படத்தில் வர பாட்டு. படத்தில் வர 4 பாட்டுமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம கொடுக்குற காசு அந்த பாட்டுக்கே சரியாக போயிடும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்தெந்த இடத்துல பாட்டு தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, படத்தில் யூஸ் பண்ணியிருக்க டைலாக். ஒரு மிடில் கிளாஸ் சர்க்கிள்க்கு நம்ம எந்த மாதிரி பேசுவோம், நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகிப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டீட்டெயிலிங்காக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த படத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட லைஃப் தான் அங்கே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீலை கொடுத்துரும். உதாரணத்துக்கு, நாமளே சில பேர்கிட்ட என்னடா வாய்ஸ் ஆச்சு உனக்கு, நீ ஏன் கிளவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கிளவி மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். சில பேர் நம்மளே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் தனுஷை வந்து இந்த படத்தில் ஒருத்தங்க கேட்பாங்க. அதுக்கு தனுஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது, உன் உலகம் வேற என் உலகம் வேறேன்னு சொல்லி ஒரு டைலாகை சொல்லுவார். அந்த டைலாகை எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் டிகோட் பண்ணிக்க முடியும். டைலாக்ஸ்க்காகவும் படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்காகவும் படத்தோட டைரக்டர் மித்ரனுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மூணாவது விஷயம், எமோஷன். இந்த படத்தில் அவங்க காட்டுக்கு எமோஷன் எல்லாமே ரொம்பவே அழகாக வர்க்கிட்டே இருக்குது. ஒரு தாத்தாக்கும் பேரனுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நாலாவது விஷயம், படத்தோட பீஜியம். இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அனிருத்தோட பீஜியம் வந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணம். அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே தெல்ல தெளிவாக அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையினால எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஆறாவது காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டே கால் மணி நேரம் நீங்கள் இந்த உலகத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாக ஒரு ஜாலியான ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு படம். ஏழாவது காரணம் என்ன அப்படின்னா, பாரதி ராஜா அவரோட வயசுக்கும் அவர் அனுபவத்துக்கும் இந்த மாதிரியான டைலாகில் அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவரோட டைலாகும் அவரோட டைலாக் டெலிவரியும் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லரில் கூட நம்ம நோட் பண்ணியிருப்போம், தனுஷ் வந்து பாரதி ராஜாவை இவன் தான் என் தாத்தான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலான டைலாக்ஸ், வாடா போடா அவனே இவனே பேசிக்கிற அளவுக்கு ஒரு சகஜமான தாத்தா பேரனா ஒரு காம்போ. அதுக்கு வந்து பாரதி ராஜா ரொம்பவே அழகாக சூட் ஆகிருக்காரு. எட்டாவது காரணம், நீங்கள் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சோபனா. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி பசங்களை உருண்டுகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூரரை பொண்ணு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பூமி மாதிரி ஒரு பொண்டாட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி உருண்டுகிட்டு இருந்தாங்க. அதில் எந்த தப்பு இல்லை. அதே மாதிரி தான் இப்போவும் சோபனா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே சொல்லி உருண்டுகிட்டு இருக்காங்க. அண்ட் உருள்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கதா செய்யுது. அந்த உருள்ற கேங்கில் நானும் ஒருத்தன். ஒன்பதாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தனுஷ் தான். தனுஷ்னால தான் இந்த படத்தை பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த படத்துல இருந்து சோபனாவை எடுத்துட்டோம்னா படத்துல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சோபனாவோட கேரக்டர் ஆணி மாதிரி நிற்குது. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களை நீங்களே பலம் நினச்சிட்டு உங்க கூட சுத்திட்டு இருக்க பொண்ணுங்களை சோபனா நினச்சிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வர பின்விளைவுகளை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். பரவாயில்ல, நான் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் சோபனாக்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற திருச்சித்திரம்பலங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.